இருக்கோம், விசாரணைக்கு நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம், போலீஸ் கஸ்டடிக்கு போகிறோம்னு சொல்லியிருக்கோம். அதனால் நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ரேஸ் கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸ் கஸ்டடி அலோவ் ஆயிருக்கு. எத்தனை நாள் கேட்டிருந்தாங்க? அவங்க 3 நாள் கேட்டிருந்தாங்க. மாண்புமிகு நீதிமன்றம் வந்துட்டு 1 நாள் கொடுத்துருக்கு, நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கஸ்டடி கொடுத்துருக்கு. இந்த 2வது கேஸ் வந்துட்டு இந்த தேவர் ஜெயந்தி பேரவையில் அந்த விழா நடக்கும்போது அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி, தேவர் ஜெயந்தி தேவர் பெருமகனாரை பற்றி தவறாக பேசணுன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அந்த வீடியோவில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அது அந்த சம்பவங்களை ஒட்டி கொடுக்கப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டில் தான் இவர் இன்றைக்கி வந்திருந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் நியூஸ் சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க. நேற்று வந்து 4 நாட்களுக்கு முன்னாடி வந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அவர் மேலே போட்டிருந்த முதல் குண்டாசை வந்து ரத்து பண்ணிச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நாம் அந்த வழக்குகளை வந்து திருப்பியும் சென்னை மாண்புமிகு நீதிமன்றம் விசாரிக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் மாண்புமிகு நீதியரசர்கள் அந்த விசாரணையில் தனி மனித உரிமை, பேச்சு சுதந்திரம், இதெல்லாம் எப்படி கட்டுப்பாடில், இந்த குண்டாஸ் மூலிமா எப்படி நீங்கள் அடக்க பார்க்குறீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, குண்டாஸ் போட்டது தவறு, சங்கருடைய பேட்டினாலேயோ இல்லை அவருடைய சம்பவங்கள்னாலேயோ பொது அமைதிக்கு எந்த குந்தகமும் விளைவிக்கப்படலைன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக சில கருத்துக்களை கூறி அறிவுரைகளை கூறி குண்டாஸை ரத்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி யூடியூபுங்கிறத வந்துட்டோ இல்லை மீடியாங்கிறதோ வந்துட்டு இன்றைக்கி பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறத அரசாங்கம் தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு ஃபீல்டுன்னு சொல்லி நீதியரசர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த கடத்தில் நேற்று ஏன் குண்டாஸ் போட்டிருக்காங்கிறத நம்ம சொல்லணும். மொத்தம் அந்த இன்டர்வியூ சம்மந்தமாக மொத்தம் 17 வழக்கு போட்டிருக்காங்க ஒரே கேஸுக்கு, ஒரே கண்டென்ட்டு வீடியோ 30/4/2024 அந்த போலீஸ்க்கு எதிராக பேச சொல்லக்கூடிய வீடியோ வச்சு 17 வழக்குகள் தமிழ்நாடு முழுவதும் பதியப்பட்டிருந்தது. கரெக்டாக கோயம்புத்தூரில் போன 26/7/2024 ஜாமீன் கிடச்ச உடனே எங்கே இவர் வெளியே வந்துடுவாரோங்கிற அவசரத்தில் எல்லா கேஸ்லையும் அவசர அவசரமாக அரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை எதிர்த்து சவுக்கு சங்கருடைய தாயார் வந்துட்டு சென்னை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக நடத்தணும்னு ஒரு மனு போட்டிருந்தாங்க. அதை வந்து 3 வாரங்கள் ஒத்திவைக்கப்பட்டதுனால திருப்பி அவர்களுடைய தாயாருடைய ஏற்பாட்டின் பேரில் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு நேற்று தாக்கல் செய்து நம்பராகிருக்கு. இன்றைக்கி வர வேண்டியது நாளைக்கு வருது. அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு வந்துச்சுன்னா எல்லா கேஸும் கிளப் ஆகிடுச்சுன்னா இவரை மாநிலம் முழுவதும் கூட்டிகிட்டு போக முடியாது. புது புது கேஸில் போட்டு அவரை டார்ச்சர் பண்ணுறதுக்கோ துன்புறுத்தல் பண்ணுறதுக்கோ முடியாதுங்கிறதுனால அவசர அவசரமாக இந்த வழக்குகளில் அரெஸ்ட் காமிக்க ஆரம்பித்தாங்க. இதில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வெரி கிளியர், சென்னை உயர்நீதிமன்றம் வந்து போன முறை குண்டாஸ் எதிர்த்து நம்ம தாக்கல் செஞ்ச வழக்கில் கோயம்புத்தூர் பிரிசன்லேருந்து இவரை சென்னை புழல் சிறைக்கு மாற்றணும்னு குறிப்பிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவை மீறுகின்ற வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் 4 மணிக்கு ஹைகோர்ட்டோட உத்தரவு இருக்கும்போதே சென்னை புழல்லேருந்து மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் பியூர்லி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இது எதிர்த்து நாங்கள் வந்து மனு போட்டிருக்கோம். என்னென்னா இவர்கள் இதை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கான காரணம், நேற்று ஊட்டியில் பெயில் இருந்தது, ஊட்டியில் பெயில் ஆயிடுச்சு. அப்போ எந்த கேஸ்லேயுமே பெயில் இல்லைங்கிற போது அவசர அவசரமாக கோயம்புத்தூர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டடி பெட்டிஷன் போட்டு 1 நாள் இழுத்து நேற்று சாயந்தரம் குண்டாஸ் சர்வ் பண்ணியிருக்காங்க. இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, குண்டாஸ் வழக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த 2வது குண்டாஸில் அவங்க சொல்கிற கஞ்சா வழக்கில் பிணையில் விடப்பட்டு ஷூரிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி பெயில் போயிடுச்சு. 2வது அதை அரெஸ்ட் பண்ணோன்னா எத்தனையோ சட்ட முறைகள் இருக்குது, எதையுமே அவங்க நேற்று பின்பற்றலை. அதெல்லாம் நம்ம இன்றைக்கி மீடியா முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது பியூர் டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ். ஒருத்தரை பெயிலில் போன ஒருத்தரை அரெஸ்ட் மறுபடி குண்டாஸில் பண்ணணுன்னா பல வழிமுறைகள் இருக்குது, எதையுமே பின்பற்றாமல் பெயிலில் அவர் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினோட நேற்று இந்த குண்டாஸ் போட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொல்லிக்க விரும்புகிறோம்னா, அவர்களுக்கு புரிகின்ற வகையில், அதாவது வந்துட்டு ஒரு உயர் பதவியை வந்து பதவி ஏற்கும் போது ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லியிருந்தார், ரவுடிகளுக்கு புரிகின்ற வகையில் வந்து அவர்களுக்கு பதிலளிக்கப்படும் சொல்லியிருந்தார். இன்றைக்கி இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த காவல்துறைக்கு புரிகின்ற பாஷையிலே உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் இவங்களுக்கு பதில் சொல்லும் கூடிய சீக்கிரத்தில். இவர்கள் தெரிந்து இந்த தவறுகளை செய்கிறார்களா தெரியாமல் இந்த தவறை செய்கிறார்கள் எங்களுக்கு தெரில. அதாவது புகழ்பெற்ற கிரேக்க பழமொழி ஒன்று இருக்குது, ஒரு கோமாளி அரண்மனைக்குள்ளே போயிட்டு அவன் அரசனாவதில்லை, மாறாக அந்த அரசவை வந்து அரண்மனை வந்து சர்க்கஸ் கூடாரமாயிருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த காவல்துறையினுடைய போக்குகளை பார்த்தோம்னா இந்த பழமொழியை ஒற்றி தான் இருக்குது. நாங்கள் இதில் இன்னொன்று சொல்கிறோம், மனித உரிமை மீறல்ங்கிறது சவுக் சங்கருக்கு மட்டும் நடக்கலை, கடந்த 28/7/2024 ஒரு நைட்டும் கூட அவர் புழலில் சிறையில் வச்சுக்கல, டிரான்சிட்லேயே வச்சுருக்காங்க. டிரான்சிட்லேயே வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் சவுக் சங்கர் கார் எடுத்துகிட்டு சென்னை புழல்லேருந்து மார்த்தாண்டம் போயிட முடியாது, சென்னை புழல்லேருந்து பெரம்பலூர் போயிட முடியாது. 20-25 போலீஸ் போகிறாங்க, அதில் குறைந்தது 10 லேடி போலீஸ் போகிறாங்க.
அவங்களால யூரினேட் பண்ண முடியாது. தண்ணி இவர்கள் வந்து எந்த பெண் காவலர்களை இவர் தவறாக பேசிட்டாங்கன்னு இவங்க மேலே வழக்க போட்டு அலக்கழிக்கிறாங்களோ, அதே வழக்கில் பந்தோபஸ்துங்கிற பேரில் அதே பெண் காவலர்களை எந்த விதமான அடிப்படை தேவைகளும் இல்லாமல் அந்த வேனில் கூட அனுப்புகிறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, எங்கேயும் யூரின் போக முடியாது அவங்க எல்லாம். இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். அந்த எஸ்கார்ட் எடுத்துகிட்டு வரக்கூடிய நபர்கள், அதாவது போலீஸ்காரங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களாலேயே முடியல சார், சாயந்தரம் 7 மணிக்கு புழல் எடுத்து நைட்டு மார்த்தாண்டம் விடுறாங்க, மார்த்தாண்டத்தில் எடுத்து பெரம்பலூர் விடுறாங்க, சவுக்கு சங்கர் தப்பு பண்ணார்னா அவரை தண்டிக்கட்டும் சார், எங்களை ஏன் தண்டிக்கிறாங்கன்னு நீங்கள் எங்களுக்காகவும் பேசுன்னு அவங்க எங்ககிட்ட கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம், போன வாரம் கோயம்புத்தூருக்கு அவரை கூட்டிகிட்டு வந்திருந்தப்போ, கூட்டிகிட்டு வந்த வேன் டிரைவர் இங்கிருந்து வேன் எடுக்க மாட்டேன்ட்டார், 3 மணி நேரம் என்னால் திருப்பியும் புழலுக்கு வண்டியை ஓட்ட முடியாது, காரணம் என்னென்னா என்னால் தூங்கலை, எங்கேயாவது போனோம்னா விபத்து ஏற்பட்டுச்சுன்னா என்னோடய குடும்பம் என்னோடய குழந்தைகள் பாதிக்கப்படும்னு சொல்லிட்டு, போன முறை கோயம்புத்தூர் வந்திருந்த வேன் டிரைவர் திருப்பியும் சென்னைக்கு அவரை கூட்டிகிட்டு போக மறுத்துட்டார். அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ மன அழுத்தத்தில் இந்த போலீஸ் இருக்காங்க. கீழே வேலை செய்கிற லோயர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இன்ஸ்பெக்டர்ஸ் ஆகட்டும், எஸ்ஐஸ் ஆகட்டும், இல்லை எஸ்கார்டு வர்றவங்க ஆகட்டும், மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்க. சங்கர் தைரியமாக இருக்கார், போலீஸ்காரங்க இப்போ மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்காங்க. டெய்லியும் காலையில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது சார், டெய்லியும் நாங்கள் ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்குது, போலீஸ் எங்களை காப்பாற்றுங்கன்னு இப்போ எங்கள் வீட்டை கேட்குற நிலமையில் தான் இருக்காங்க. இப்போது நான் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், பேரறிவாளனை விடுவிக்கிறதுக்காக அற்புதம்மாள் வந்து மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தினாங்க, அதே போன்ற ஒரு போராட்டத்தை இப்போ கமலா அம்மா நடத்திட்டு இருக்காங்க. அந்த அம்மாவினுடைய ஆசீர்வலை முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் நாங்கள் பணி செஞ்சிட்ருக்கிறோம். இது வந்து பணத்துக்காக செய்யக்கூடிய வேலை இல்லை, பியூர் பாசிசத்தை எதிர்த்து இந்த வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். அப்போது கமலாம்மாவுக்காக இந்த சட்ட போராட்டம் நடத்தி சங்கரை அவர் தாய் இடத்துல வந்து நீதிமன்றத்தின் துணையோடு சட்டப்படி ஒப்படைக்கிறதுக்கான வேங்கையை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், உறுதியாக அது நடக்கும். என்னை பார்த்து வந்து அரசு அஞ்சக்கூடிய அரசாங்கம் இல்லை, அப்படி அஞ்சலைன்னு சொன்னால் நான் என்ன கேட்குறேன், ஒரு தனி மனிதன் இவரை வந்து நீங்கள் உங்களுக்கு விசித்திரமாக இருக்குது, எப்படின்னா ஒரு தனி மனிதன் பேசிட்டாருன்னு சொல்கிறீங்க, ஒரு வழக்கு போட்டீங்க, நியாயம் இருந்தது, கஞ்சா வழக்கு போட்டீங்க, உங்கள் தரப்பில் ஒரு நியாயம் சொல்லப்பட்டுச்சு, ஒரே வழக்குக்கு 17 வழக்கு போட்டீங்க, அந்த 17 வழக்குலையும் உடனே அரெஸ்ட் காமிக்காமல் எல்லாம் பெயிலாகி குண்டாசெல்லாம் முடித்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி எங்கே அவன் வெளியே விட்டால் பேசிடுவானோ. நான் என்ன கேட்குறேன், திருப்பியும் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த காவல்துறைக்கும் நாங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம், நீங்கள் போட்டிருக்கிற வழக்கு தூக்கு தண்டனை பெறக்கூடிய வழக்கு அல்ல, இன்னையிலிருந்து இது நீங்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீங்கள் தண்டனையே கொடுத்தாலும் 5 வருஷம் கழித்து வந்தால் சங்கர் பேசத்தானே போகிறாரு, அப்பவும் நீங்களும் உயிரோடு இருக்க போகிறீங்க, நானும் உயிரோடு இருக்க போகிறேன், நீங்கள் பதவியில் இருந்தபோது என்ன தவறு செய்தீர்கள், மனித உரிமை மீறல் என்ன செஞ்சீங்க, என்னென்ன பிரச்சனைகளில் ஈடுபட்டீங்கன்னு தண்டனை பெற்றாலும் கூட திருப்பி வந்து அவர் பேசத்தானே போகிறார், அப்போ என்ன உலகத்தில் நீங்கள் அவரை கொண்டுருவீங்களா ஜெயிலுக்குள்ளே வச்சு, சட்டத்தை மீறி பண்ண முடியாது இல்லையா. 3 வருஷம் தண்டனை அதிகபட்சம் கிடைக்கும்னா அந்த 3 வருஷம் கழித்து வந்து சங்கர் இந்த அநியாயத்தை எதிர்த்து இந்த அரசாங்கத்தை இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து பேசத்தானே போகிறாரு, எத்தனை நாள் நீங்கள் வச்சுருக்க முடியும் உள்ள. இல்லை இல்லை, யூடியூபர்ஸ் என்ன வேணாலும் பேசலாம்ல, அதைத்தான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, யூடியூபர்ஸ் என்ன வேணாலும் பேசலாம், அதை எடுத்துக்கக்கூடிய பார்வையாளனுடைய பார்வை தான் முக்கியம்னு இப்போ குண்டாஸ் ரத்து பண்ண வழக்கில் தெளிவாக சொல்லியிருக்கு உயர்நீதிமன்றம். என்ன சொல்லியிருக்கு, பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, அன்னப்பறவைகள் போல் எது நல்லது எது கெட்டதுங்கிறத மக்கள் தான் எடுத்து தீர்மானிக்கிறாங்க, அதனால் நீங்கள் அதை கண்டு பயப்படக்கூடாது. மக்கள் இந்த அரசாங்கத்தை குதிர்த்து என்ன நினைக்கிறாங்கிறத தான் இந்த சோசியல் மீடியாவிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தான் அரசாங்கத்துக்கு அறிவுரை கூறியிருக்காங்க. ரவீந்திரநாத் சொன்ன கோட்டெல்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது தப்பு, பேச்சு சுதந்திரத்தை குரவழி கொண்டு நசுக்காதீர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதை பற்றியில் சங்கரை வந்து மிரட்டலான்னு நினச்சாங்கன்னா அது நடக்காது, எத்தனை நாள் கழித்து வந்தாலும் அவர் பேசுவார், ஏன்னா அவர் மக்களுக்காக பேசுகிறார்.